திரு டாக்டர் ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாற்றுவோம். என் மண் என் மக்கள் என்ற முழக்கத்தோடு ஜூலை மாதம் 28ஆம் தேதி என்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இதேபோன்று அல கடலென திரண்டிருந்த கூட்டத்தில் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் இன்று எண்மண் என் மக்கள் நடைபயணத்தினுடைய கதாநாயகனாக விளங்குகின்ற அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணத்தை துவக்கி வைத்தார்கள். அந்த நடைபயணத்தை துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் பங்கு பெற்றிருந்தேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க என் மக்கள் நடைபயணம் நிறைவேறுகின்ற பொழுது தமிழகத்திலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நடந்தேறும் என்றுதான் நாங்கள் கணக்கிட்டிருந்தோம். ஆனால் 28 நாட்களை கூட தாண்டவில்லை, தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கு உண்டான அறிகுறி இப்பொழுதே தென்பட்டு விட்டது. அது 2026 சட்டமன்ற தேர்தல் என்று மட்டும் நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் கடந்த 2019 அவர்களுக்கு எப்படி 39-38 கிடைத்ததோ அதேபோல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதேபோல 1 கூடுதலாக 40 பெறப்போகிறோம். அதனுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு இணங்க நேற்று மாலையிலேதான் அன்று துவக்கி வைத்த பிறகு தென்காசியிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றேன். இன்று மாலையிலே 3 மணி அளவிலே கடையநல்லூர், அதற்கு பிறகு உங்கள் முத்தியிலே பேசுகிறோம். இது என்ன, இது சாதாரணமான நடைபயணமாக தோன்றவில்லை. எந்த திராவிடம் கடந்த 67 ஆண்டு காலமாக அசைக்க முடியாது இருந்ததோ அந்த திராவிடம் தூர்விட ஆரம்பித்து விட்டது. அந்த திராவிடம் வீழ்ந்தே தீருவோம், வீழ்த்தியே தீருவோம் என்பதுதான் இன்று இங்கே நீங்கள் கூடியிருக்கக்கூடிய செய்தி, தமிழகத்திற்கும் அகில இந்தியாவுக்கும் சொல்லக்கூடிய செய்தியாகும். எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று அதே போல இன்று மதியம் கடையநல்லூரில் அனைத்து பெண்களுமே தங்களுடைய இல்லத்தில் இருந்து வெளியே வந்து எந்த விதமான ஊந்தலும் இல்லாமல் இந்த நடைபயணத்திலே தங்களையும் இணைத்துக் கொண்ட ஒரு வரலாறு இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதியவர்கள் இளைஞர்கள் அதேபோல் அனைத்து பெண்மணியும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். நம்முடைய இந்த உணர்வுகள் எல்லா காலமும் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் இந்தியாவை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அடுத்த 2024 அவர் மீண்டும் எதை கடந்த காலத்தை விட அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று 3வது முறையும் இந்தியாவை ஆள வேண்டும். தமிழகத்திலே 40 தேசிய ஜனநாயக கூட்டணி பெற வேண்டும். அதற்காக நாம் இப்பொழுதிருந்தே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். என் மண் என் மக்கள் இந்த நடைபயணம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. தமிழகத்திற்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கப் போகிறது. அதை செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பயணம் வெற்றி பெற இன்னும் என்னுடைய நாங்கள் தொடர்ந்து ஆதரவாக நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு நேரமாகின்ற காரணத்தினாலே அவர் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.